பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக பயனுள்ள விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே வரோம் இந்த ஜோதிடத்தோடு சேர்த்து தியானம் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பயன் கொடுக்குது அவர்களுக்கு தியானத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் இது போன்ற பல விழிப்புணர்வான விஷயங்களை வாழ்வியல் முறையை இந்த ஜோதிடத்தில் எந்த அளவுக்கெல்லாம் நாம் தியானத்தோடு சேர்த்து பயன்படுத்திக்கலாங்கிறத சிறிய சிறிய குறிப்புகளாக பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கி பாருங்களேன் ஜோதிடம் சார்ந்த குறிப்பு தான் ஜோதிடத்தோட இந்த திருமணத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் எது போன்ற ஜாதகத்திற்கு அமையுது குறிப்பாக ஒவ்வொரு லக்னத்துக்காக தனித்தனியாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி மீன லக்னத்தினுடைய ஜாதகம் மீன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி திருமணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு திருமணத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் எப்படி ஏற்படுதுங்கிறதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளாக பேசிக்கிட்டே வருவோம் இதுவெல்லாம் பொதுவான பலன்கள் தான் ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டியதும் அவசியம் என்ன திசா புத்தி நடக்குது ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாருன்னா ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைக்கி பாருங்களே குறிப்பாக மீன லக்னத்திற்கு எது போன்ற ஜாதக அமைப்பு இருந்தால் திருமணத்தில் தடை ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்கிறத ஒரு குறிப்பாக பார்ப்போம் சரி எப்பயுமே திருமணம் சொன்னோன்னே லக்னத்திலேருந்து ஏழாம் வீட்டை பார்க்கணும் மீன லக்னத்துக்கு ஏழாம் வீடு பாதகஸ்தானம் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்க வேண்டிய லக்னம் உபய லக்னம் உபய லக்னத்துக்கு ஏழாம் வீடு பாதகஸ்தானமாக அமைகின்றது இவர்களுக்கு பொதுவாகவே மீன லக்னக்காரர்களுக்கு திருமணத்தை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து செய்ய வேண்டியது அவசியம் சரி அதே போல் லக்ன பாவம் வலுவாக இருக்கணும் இல்லையா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லக்ன பாவம் வலுவாக இருக்கணும் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கணும் அப்போது ஒன்று ரெண்டு ஏழு இந்த இடத்தெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமணத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய சில தோஷங்கள் இருக்குது செவ்வாய் ராகு ராகுகேது தோஷம் புணர்ப்பு தோஷம்லாம் சில தோஷங்களும் இருக்குது சில கிரக நிலைகளை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் இப்போ பார்த்தீங்களே குறிப்பாக ஏழாம் வீடு பாதகஸ்தானம்னு சொல்லிட்டோம் அங்கே பாவ கிரகங்கள் வந்து அமர்ந்துட்டாங்கன்னா சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் மீன லக்னத்திற்கு ஏழில் பாவகிரகங்கள் சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் அமர்ந்துட்டால் திருமணத்தில் தடை ஏற்படுத்துவாங்க தாமதங்கள் நடக்கும் திருமணத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் அதே போல் தான் மீன லக்னக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் எடுக்கணும் இல்லையா சுபகிரகம்னு சொல்லக்கூடியது முழு சுப கிரகம் குரு குரு ஏழுல போய் தனிச்சு தோஷத்தை ஏற்படுத்துவாராம் கார்கோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏழுக்குரியவன் சுக்ரன் கலஸ்திரக்காரகன் ஏழுல போய் அமர்ந்தார்னா இது பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய அமைப்போட திருமணத்தில் தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புள்ள ஜாதகங்கிறத ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் ஏழில் சனி பகவான் இருக்கிறது இதெல்லாம் அதிக குறிப்புகளாக எடுக்கணும் அதே போல் ரெண்டில் சனி பகவான் இருக்கிறது லக்னத்தில் சனி இருந்தார்னா ஏழாம் வீட்டை பார்க்கறது இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் எட்டில் சனி இருந்தால் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் பலன் எடுக்கணும் பாவகிரகங்களை மட்டும் கணிதத்தில் எடுக்கக்கூடாது சுபகிரகங்களான குரு சுபக்கிரகங்களான சுக்கரன் இதெல்லாம் ஏ குரு தனிச்சிருந்தாருன்னா தோசத்தையும் சுக்கரன் அந்த வீட்டில் இருந்தாருன்னா தோசத்தையும் பார்க்குறோம் ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஜாதகத்துக்கு நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நட்சத்திர பொருத்தம் வந்துருச்சு திருமணம் செய்யலாங்கிறத இல்லை ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஜாதக அமைப்பு எது போன்ற அமைப்போடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுனீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் சரி தோஷங்களில் இந்த ராகு கேது தோஷத்தை பார்த்தோம் இல்லையா ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது லக்னத்தில் ராகு ஏழில் கேது அப்படி இல்லைன்னா லக்னத்தில் கேது ஏழில் ராகு மாதிரி தானே இருக்கும் ராகு எங்கே இருந்தாலும் ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் இதே அமைப்பு லக்னத்துலேயோ ரெண்டுலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் ஏழு எட்டில் ராகுவோ கேதுவோ இருப்பாங்க இல்லையா இப்படி இருந்தால் திருமணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு நிறைய குறிப்புகள் பேச வேண்டியது இருக்குது பார்க்க வேண்டியது இருக்குது இதே தான் மீன லக்னக்காரர்களுக்கு சந்திரன் ராகு கேதுகளோடு சேர்ந்தார்னாலும் தோஷத்தை ஏற்படுத்துவார் திருமணத்தில் தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீன லக்னத்திற்கு பலன் எடுக்கும்போது இன்னும் கிரகங்களை ஆய்வு செய்ய வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் புதன் பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்தார்னா திருமணத்தில் தடை தாமதத்தை ஏற்படுத்திடுவார் அதே போல் புதன் சுக்கரனோட சேர்ந்தாருனாலும் தடை தாமதங்கள் திருமணத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் அந்த புதன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானோடு சேர்ந்தார்னா திருமணத்தில் தடை தாமதங்கள் திருமணத்திற்கு பிறகு கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்படுத்துவாராம் மீன லக்னத்திற்கு ஆய்வு செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கு பல விஷயங்களை ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்கணும் இதுவெல்லாம் ஒரு பொதுவான பலன்களாக இருந்தாலும் ஆய்வுக்கு இதெல்லாம் எடுக்க வேண்டியது அவசியம்தான் சரி புனர்ப்பு தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சனி சந்திரனுடைய சேர்க்கை லக்கணத்திலேயோ ஏழுலேயோ ரெண்டு எட்டுல எல்லாம் இந்த சனிச்சந்திரனுடைய சேர்க்கை இருந்ததுன்னா இதை புணர்ப்பு தோஷம் சொல்லுவோம் திருமணத்தில் தடை தாமதம் கருத்து வேறுபாடுகள் அதே போல் ஒரு குழப்பமான மனநிலை சரியாக முடிவெடுக்க முடியாதது திருமணத்தில் தடை ஏற்படுத்துறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த புணர்பு தோஷத்தையும் கவனத்தில் எடுத்துக்கணும் இதில் ரொம்ப முக்கியமாக திருமணம்னு சொன்னோடனே அதிகமாக எல்லாரும் இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய பாதிப்பை நம்ம பார்ப்போம் இந்த செவ்வாயினுடைய தோசத்தினுடைய பாதிப்புன்னு சொல்லக்கூடியது எது வரைக்கும் இருக்கும் இதுக்கு தனியாக ஒரு பதிவே செய்யலாம் ஒரு பதிவே போடலாம் ஏன்னா செவ்வாயோஷத்தால் நிறைய குழப்பங்கள் இருக்குது எது போன்ற கிரக அமைப்புகள் இருந்தால் செவ்வா தோசம் பொதுவாக ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலெல்லாம் இருந்துட்டாருன்னா செவ்வாயினுடைய தோஷம் இருக்குதுன்னு பார்ப்போம் குருவினுடைய பார்வை கிடச்சிக்கிட்டால் தோஷம் இல்லைன்னு பார்ப்போம் தோஷம் இல்லைன்னு சொல்லுவதற்கு பல குறிப்புகள் இருக்கு இதுக்காக ஒரு தனி பதிவே போடலாம் அந்த மாதிரி குறிப்புகள் இருக்குது செவ்வாய் தோஷத்துக்கு தனி பதிவு போடலாம் பொதுவான பலன்களாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போமே ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஆய்வுக்குரிய விஷயங்கள் அதிகம் அதே போல பார்த்திங்கன்னா குருவும் புதனும் கிரக யுத்தங்கள் ஆனாங்கன்னா மீன லக்னத்துக்கு திருமணத்தில் தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் புதன் நவாம்சத்துல நீச்சம் திருமணத்தில் தடை தாமதம் திருமணத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் ரொம்ப கவனமாகவும் மேட்ச் பண்ண வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு பொருத்துகின்ற பொழுது ஆய்வு செய்துட்டு பொறுத்தனிங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் கிடைக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் யோகிகளாலும் ஞானிகளாலும் ரிஷிகளாலும் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒளி வெளிச்சம் இந்த ஜோதிட சாஸ்திரம் நிச்சயமா இந்த நிலையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நாளும் நாளும் நன்மையை நம்மளால் உணர முடியும் இது ஒரு வழிகாட்டுதல் அற்புதமான வழிகாட்டுதல் தான் ஜோதிட சாஸ்திரம் இதை உணர உணர பல விஷயங்கள் நமக்குள்ளாரிய மாற்றங்கள் தெரியும் சரி ஜோதிடத்தோட இந்த தியானத்தை பேசிக்கிட்டே வரோம் இப்போ நிறைய பேர் பாருங்கள் இப்போ நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம் இந்த பதிவுகளெல்லாம் திருமணத்தில் தடை இருந்ததுன்னா என்ன செய்கிறது இந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கள்லாம் இருந்தால் நாங்கள் என்ன மாற்றத்துக்கு உண்டான விஷயங்களை செய்யலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோமே எங்களுக்கு எல்லா வழிபாடு முறைகளும் பண்ணிட்டோம் பலன் இல்லை இப்படிலாம் நினைக்கிறவங்க எந்த ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பால் நமக்கு எது போன்ற தடைகள் இருந்தாலும் திருமணத்திற்கு மட்டும் இல்லை பொருளாதாரத்திற்கு உண்டான தடைகளாக இருந்தாலும் திருமணத்திற்குண்ட தடையாக இருந்தாலும் அமையாமல் ஒரு தடை இருந்தாலும் தொழிலில் சிறப்பு இல்லாத தடைகளாக இருந்தாலும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகளாக இருந்ததுன்னா முதல்ல ஒரு சின்ன பயிற்சியாக செய்து பாருங்கள் செய்ய செய்ய உங்களுக்காகவே ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் தெரியும் முதல்ல நீங்கள் தூங்கி எழுந்த உடனே உங்கள் பெட்டில் நீங்கள் தூங்கி எழுந்து உக்காந்தோன்னா முதல் விஷயமாக ஒரு மூன்று நிமிடங்களாவது குறைந்தது ஒரு மூன்று நிமிடங்களாவது நவ கிரகங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு நிறங்கள் இருக்குது சொல்கிறோம் இல்லையா என்னென்ன நிறம் சொல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்காக குருனா மஞ்சள் அதே போல் புதன்னா பச்சை செவ்வாய்னா சிகப்பு இந்த நிறங்கள் வகுத்திருக்காங்க இந்த நிறங்களை சரியாக நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னாவே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது எப்படி பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்களினுடைய நிறத்தை நாம் சரியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோளினுடைய நிறத்தை அதுலேருந்து வரக்கூடிய கதிர்களை நாம் சின்னதாக அந்த ஜோதிடத்தோடு சேர்ந்து ஒரு புரிந்துணர்தலோடு போனோம்னா இந்த நவ வரக்கூடிய கதிர்களை உங்களுடைய உச்சியின் வழியாக உள்ளே வருவதாக ஒரு கற்பனை செய்துக்கிட்டு அது உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்காகவே உங்களுக்காகவே அது உணர முடியும் அது ஃபுல்லான உடனே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கொண்டு போய் அந்த இறை நிலையில் இறை சக்தி கிட்ட பதிவு பண்ணுங்களேன் தினமும் தினமும் செய்து பாருங்கள் நாளுக்கு நாள் சிறிது சிறிதாக மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும் இதுக்கு எதுக்கும் பணம் செலவு பண்ண வேண்டாம் பொருளெலாம் செலவு பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தூங்கி எழுந்தவுடனே உங்களுடைய பெட்ரூமில் நீங்களாகவே முதல்ல செய்துக்கலாம் இது யாருனுடைய இதுவும் தேவையில்லை நீங்கள் முதல்ல இதை ஒரு சின்ன பயிற்சியாக செய்து பாருங்கள் உங்களுடைய தேவைகள் சிறிது சிறிதாக பூர்த்தி ஆகுவதை நீங்களாகவே உணர முடியும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்தால் பார்த்தா தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு விஷயங்களுக்காக தனித்தனியாக என்ன யுக்திகளை பயன்படுத்தினா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறத பார்ப்போமே